ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கோடை காலத்துக்கு ஏற்ற உணவுங்க கம்மங்கூழ். அவ்வளோ ஒரு டேஸ்டியாக சூப்பராக ஹெல்த்லியாக பண்ண போகிறோம். கிராமத்து முறையில் நம்ம பண்ணுறோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சூப்பராக ஆரோக்கியமான கூல் பண்ண போகிறோங்க. இப்போ கம்புங்க, கம்பு ஒரு கால் கிலோ அளவு, ஒரு டம்ளர் அளவு எடுத்துருக்கோங்க. டம்ளரால் அளக்கிறப்ப இப்போ இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு நம்ம கம்பு எடுத்துக்கிட்டோம். டம்ளர்லேயே அளந்துக்குங்க, அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும் தண்ணி இதுக்கு அளந்து ஊற்றுறப்ப. இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. தண்ணி சேர்த்தி நல்லா பிசைஞ்சு கொடுத்து நம்ம கழுவிக்கிறணுங்க. சிறுதானியங்களில் ஊமி, அதாவது தூசியெல்லாம் நிறைய இருக்கும், அதனால் ஒரு 4-5 டைம் இது மாதிரி கழுவி கழுவி எடுத்துக்கிறணுங்க. இப்போ 5 டைம் கழுவி எடுத்துகிட்டேன். இப்போ ஊறுறதுக்காக கம்புக்கு மேலே ஒரு 1/2 லிட்டர் பக்கம் தண்ணி சேர்த்தி ஊற வச்சுருக்கேங்க. இது ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறி வரணும். ஊறி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கணும். இப்போ அப்படியே மூடி போட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், 3 மணி நேரம் ஆச்சு ஊற வச்சு, நமக்கு கம்பு நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்திக்கிறலாங்க. சேர்த்தி நம்ம ஒரு ரவை பதத்துக்கு அரைச்செடுக்கணும். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டோம். இதில் நம்ம ஊற வச்சுருந்த கம்பை சேர்த்திக்கிறலாம். நம்ம கழுவி தான் ஊற வச்சுருக்குறோம், அதனால் மறுபடியும் கழுவணுன்ற அவசியம் இல்லை. இந்த கம்மங்கூழ் வந்துங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது, நல்ல ஒரு குளிர்ச்சி தரக்கூடியதுங்க, ரொம்ப ஹெல்த்லியானதும். நம்ம இதை அடிக்கடி எடுத்துக்கிறணுங்க. இந்த வெயில் காலத்தில் டெய்லியும் கம்பில் ஏதாவது ஒரு உணவு செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இந்த வெயில் காலத்துக்கு கம்மங்கூழ் பண்ணுறப்ப நமக்கு சாப்பிடவும் அவ்வளோ நல்லா இருக்குங்க, உடல் சூட்டையும் நல்லா தணிச்சு கொடுக்கும். இப்போ இந்த கம்பை போட்டுங்க, அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி சேர்த்தி ஒரு ரவை பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த மாவை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துருக்குறோம். ரொம்ப நைஸாகவும் போயிடக்கூடாது, ரொம்ப முழுசு முழுசாக வந்துடக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சி பண்ணுறப்ப அந்த கூழோட டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு வாசனையாக சூப்பராக இருக்குங்க. மாவு வாங்கி பண்ணுறதை விட இந்த மாதிரி அரைச்சி பண்ணுறப்ப நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ ஒரு பவுல் எடுத்துட்டோங்க. இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச கம்பு மாவை ஊற்றிக்கலாம். நல்லா அரைச்சி வச்சுருந்தோம். இதிலையே 1 கரண்டி இட்லி மாவு சேர்த்திக்கிறலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இட்லி மாவு 1 கரண்டி சேர்த்திக்கிட்டோங்க. இதில் சீக்கிரம் புளிக்கணுன்றதுக்காக இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிறலாங்க. இப்போ பாருங்கள், உப்பு சேர்த்திக்கிட்டோம். உப்பு போட்டு கரைச்சி வச்சா கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு புளிச்சு வந்துடும் மாவு. நல்லா கலந்து கொடுத்துக்கிறலாங்க. இது நம்ம கிராமத்து முறையில் பண்ணுறோங்க. இது வந்து இப்படி நான் சொல்கிற அளவுகள் மட்டும் நீங்கள் பண்ணீங்கன்னா 2 நாள் ஆனாலும் கெட்டு போகாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குங்க. இது நம்ம கடைகள்லாம் விற்கும் பாருங்கள் கம்மங்கூழ், அது மாதிரி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த பதம்தான் மாவு. இதை இப்போ நம்ம தனியாக அப்படியே எடுத்துடலாங்க. கரண்டியை எடுத்துட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 5 மணி நேரம் பக்கம் வச்சோம்னா தான் நமக்கு புளிச்சு வரும். இப்போ 5 மணி நேரம் ஆச்சுங்க. நம்ம கரைச்சி வச்சுருந்த மாவு நல்லா புளிச்சு வந்துடுச்சு பாருங்கள். நம்ம இட்லி மாவு புளிச்சது சேர்க்கறதுனால நல்லா புளிச்சு வந்துடும். இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கிறலாம். பாருங்கள், மாவோட பதம் இந்தளவு தான் இருக்கணும். இதுக்கு மேலே தண்ணி எது இதில் நம்ம சேர்த்திடக்கூடாதுங்க. இதை நம்ம நல்லா ஒரு கரண்டிகளையே கலந்து கொடுத்துடணும். நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ கூல் பண்ணிடலாங்க. அதுக்கு ஒரு மஞ்சட்டி எடுத்து வச்சுட்டோங்க ஸ்டவ்வில். எடுத்துகிட்டு இந்த டம்ளரால் தான் நம்ம வந்து 1 டம்ளர் கம்பு எடுத்தோம். இப்போ 4 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிறணுங்க. 1 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி நம்ம சேர்த்திக்கிறணும். அப்போ தான் நமக்கு வெந்து வர்றப்ப கரெக்டான பக்குவமாக இருக்குங்க. வெந்து வர்றதுக்கு கரெக்டாக வெந்து வரும். இதுதான் கரெக்டான அளவு. 4 பங்கு தண்ணி சேர்த்தி ஒரு தட்டம் போட்டு மூடி வச்சிடலாம். இது வரகரிசிங்க, ஒரு 5 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம அங்கே உலக கொதிக்கிற வரைக்கும் கழுவி ஊற வச்சிடலாங்க. வரகரிசி இல்லாட்டி பச்சரிசி இருந்தால் கொஞ்சம் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சோன்னா குருணையாட்டம் வந்துடுங்க, அதை கூட ஊற வச்சுக்கிறலாம். இப்படி போட்டு பண்ணோன்னா நல்லா கெட்டியாக வருங்க நமக்கு.
சில பேர் அரிசி போடாதே பண்ணுவாங்க, அது கொஞ்சம் தண்ணி பதமாக இருக்கும். இப்படி அரிசி போட்டு பண்ணோன்னா நமக்கு நல்லா கெட்டியாக வருங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். தண்ணி இன்னும் கொதிஞ்சு வரலைங்க, நல்லா கொதித்த பிறகு தான் நம்ம அரிசி போடணும். இப்போ தான் ஆயி வருது, மறுபடியும் ஓப்பன் பண்ணலாம். நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இந்த டைமில் நம்ம கழுவி வச்சுருந்த வரகரிசியை சேர்த்திக்கிறோம். ஒரு 5 ஸ்பூன் அளவு தான். நமக்கு கூழ் வந்து நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும், நல்லா கெட்டியாக வரும். அதுக்காக தான் இந்த அரிசி சேர்த்திக்கிறோம். இது நல்லா கொதிஞ்சு வரட்டுங்க ஒரு 5 நிமிஷம். இப்போ நம்ம மாவை மறுபடியும் நல்லா கரண்டியால் கலந்து கொடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்த்திடக்கூடாதுங்க. நம்ம அங்கே உலக வச்சுருந்த தண்ணியை கரெக்டான அளவு, 4 டம்ளர் தண்ணி. அதனால் வேறு தண்ணியெல்லாம் சேர்த்திக்க வேண்டாம். இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டோம். இப்போ அரிசி பாருங்கள் நல்லா கொதிஞ்சு வெந்து வந்துட்டுருக்கு. 5 நிமிஷம் ஆச்சுங்க. வரகரிசி சீக்கிரமாக வெந்துடும், அதனால் 5 நிமிஷம் விட்டால் போதும். இப்போ அந்த மாவு கரைச்ச மாவை ஊற்றி ஒரு கையால் கிளறிட்டே இருக்கலாங்க. இது பொங்கி வர்ற மாதிரி வரும், அதனால் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சுக்கிறலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். தண்ணி மட்டும் சேர்த்திட வேண்டாம். இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாவெல்லாம் பவுலில் இருந்த மாவெல்லாம் நம்ம வலிச்சு விட்டுக்கலாங்க. நல்லா வலிச்சு விட்டு நல்லா கலந்து கொடுத்துடணும். கைவிடாத மட்டும் நம்ம நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். நான் சொல்கிற பக்குவத்தில் மட்டும் பண்ணுங்கள், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இதுவரைக்கும் நம்ம சேனல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேம்லே வச்சு நம்ம ஒரு 15 நிமிஷம் இதை வேக வைக்கணுங்க. அப்போ தான் கரெக்டாக வெந்து வரும் நமக்கு. அந்த மாவு பச்சை மாவோட வாசங்கள்லாம் மாறி அவ்வளோ ஒரு டேஸ்டியாக சூப்பராக நமக்கு கூழ் கிடைக்குங்க, கம்மங்கூழ். இப்போ பாருங்கள் கொதிஞ்சு வருது. நம்ம மறுபடியும் இதை கலந்து கொடுத்துக்கலாம். இந்த கம்மங்கூழ் நம்ம அதிகம் எடுத்துக்கிட்டோம்னாங்க, நம்ம கெட்ட கொழுப்பெல்லாம் உடம்பில் இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் நல்லா கரைச்சி விட்டுருவோங்க. அடிக்கடி இது நம்ம சேர்த்திக்கிறணும். கம்பில் என்னென்ன பண்ணி சாப்பிட முடியுமோ அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நல்லா கெட்ட கொழுப்பெல்லாம் கரைச்சி விட்டுரும். நம்ம சதையெல்லாம் வந்துங்க நல்லா இறுக்கமாகும் இந்த கம்பு சாப்பிட்றதுனால, நல்ல ஒரு இறுக்கம் கொடுக்குங்க சதை. அப்புறம் நம்ம கம்பில் வந்து நல்ல சத்துக்கள் நிறையா இருக்குங்க. நார் சத்துக்கள் இருக்குது, வைட்டமின் சத்துக்கள்லாம் நிறையா இருக்குது. இந்த கம்பு அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கிறலாம். இப்போ பாருங்கள் நம்ம நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் அடிக்கடி, இல்லாட்டி கீழே பிடிச்சிரும். அதுக்காகத்தான் இப்படி அடிக்கடி நம்ம கிளறி கொடுத்துட்டே இருக்கணுங்க. கொஞ்சம் கைவிடாத மட்டும் கிளறினோன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக ஆரோக்கியமாக நம்ம வீட்டிலே கம்மங்கூழ் சூப்பராக ரெடி பண்ணிடலாங்க. இப்போ பாருங்கள் நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டோம். கையில் ஒரு துணி வச்சு இந்த மஞ்சட்டியை பிடிச்சிக்கோங்க, இல்லாட்டி கை சுற்றும். இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்னஸ்ஸாக நமக்கு கம்மங்கூழ் ரெடி ஆகிட்டுருக்குன்னு. இந்த அளவுக்கு வரணுங்க, அப்போ தான் நமக்கு கரெக்டான பக்குவம், இன்னும் நல்லா கொதிஞ்சு வரட்டும். இந்த கம்பளங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க. இந்த கம்பு நம்ம எடுத்துட்டோன்னா நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. இப்போ பாருங்கள் அந்த கரண்டியில் இருந்த கூழெல்லாம் கையில் ஒரு பச்சை தண்ணி தொட்டுங்க, நல்லா வலிச்சு விட்டுக்கிறலாம். தண்ணி தொட்டாதையே கை பொத்து போயிடும். பச்சை தண்ணியில் தொட்டுங்க, நல்லா வலிச்சு விட்டோம். இப்போ கூழ் ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிட்டோம். இந்தளவு கேப் விட்டு வச்சுருந்தோங்க. இப்போ பாருங்கள் மறுநாள் காலையில் இது, மறுநாள் நைட்டு காய்ச்சி வச்சதுங்க கூழ். இப்போ காலையில் நம்ம எடுத்து பார்க்குறோம். அந்த மேலே வந்து ஆடையாட்டிருக்குங்க, அதை வந்து நம்ம ஒரு கரண்டியில் வலித்து தனியாக எடுத்துக்கலாம். அந்த மேலே இருக்கிறத மட்டும் ஆற வச்சு தான் நம்ம மூடி வச்சுருந்தோம். இது ஃபஸ்ட் நாள் நைட்டு காய்ச்சி வச்சுருக்கோம், மறுநாள் காலையில் தான் சாப்பிட்றோம். இப்போ பாருங்கள் நல்லா வலித்து விட்டோம் பாருங்கள். அந்த மேலே இருந்த ஆடைகள்லாம் இப்போ எவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்குது பாருங்கள் கூழ். இது நம்ம கை வைக்கக்கூடாதுங்க, கை வச்சா நல்லா இருக்காது. ஒரு கரண்டி போட்டு நம்ம எடுத்துட்டோம்னா மறுநாள் வச்சாலும் 2 நாள் வச்சாலும் இப்படியே இருக்குங்க, இதே டேஸ்ட்டில் இருக்கும், கொஞ்சம் கூட மாறாது, அவ்வளவு சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு திக்னஸ்ஸாக இருக்குதுன்னு, களிப்பக்குவம் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வச்சு நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதில் தயிர் உப்பு சேர்த்து நம்ம கரைச்சி சாப்பிட்றப்ப அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, அவ்வளோ ஒரு ஆரோக்கியமானதும். நம்ம குழந்தைகளுக்கு பால் கொடுக்குறோம் இல்லைங்க பெண்கள்லாம், அப்போ பாலோட அளவுகள் வந்து நமக்கு பால் சத்துக்கள் குறையுதுன்னா பால் வந்து கம்மியாகுதுன்னா பால் சுரக்கிறது. நம்ம இந்த கம்பு எந்த விதத்தில் எடுக்க முடியுமோ, கூழாக எடுக்கக்கூடாது, களியாக எடுத்துக்கிறலாம், கம்மஞ்சோறாக எடுத்துக்கிறலாம்,
இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டோன்னா நல்லா பால் உருவுங்க. இந்த கம்பில் அவ்வளோ ஒரு மகத்துவ குணங்கள் இருக்குது. இப்போ பாருங்கள், தயிர் உப்பெல்லாம் சேர்த்தி நம்ம நல்லா கரைச்சிட்டோம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு அடுத்து கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கிறலாங்க. தண்ணி சேர்த்தி இதை நல்லா கையில் மசிச்சுட்டு தான் தண்ணி சேர்த்திக்கிறணும். இப்போ பாருங்கள், தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா கரைச்செடுக்கலாம். கரண்டி வச்சு விஸ்கு வச்செல்லாம் வேண்டாங்க, நம்ம கையால் பிசைஞ்செடுக்கிறப்ப தான் அவ்வளோ ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக நமக்கு கம்மங்கூழ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு தண்ணி ஊற்றி கரைச்செடுத்துருக்கோம், தயிரெலாம் சேர்த்தி தான் கரைச்சிருக்கிறோம். சூப்பரான கம்மங்கூழ் ரெடி ஆயிடுச்சுங்க, ஆரோக்கியமான கம்மங்கூழ். அதுக்கு தொட்டுக்க மாங்காங்க, பச்சை மாங்காய் மிளகாத்தூள் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். கொத்தவரை வத்தலுங்க, அதாவது சீனி வர வத்தலும் போனாங்க சில பேர். இந்த கொத்தவரை வத்தலும்பாக அந்த கொத்தவரை வத்தல் பச்சை மாங்காய் பச்சை வெங்காயங்க நல்லா கலந்து சூப்பரான ஆரோக்கியமான கம்மங்கூழ் குடிக்கலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.